அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 30/4/2021 பிளவ ஆண்டு சித்திரை மாதம் 17 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, லக்னம் மேஷ லக்னம், சூரிய உதயம் 5:58, பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேசம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ள வேண்டும், நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் மனதில் இருக்கிற கவல்களை எதிர்கொண்டு வெற்றி காண முடியும். இன்று நேரத்தோடு பணிகளை முடிக்க இயலாது, இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. இருந்தாலுமே திட்டமிடுவதன் மூலம் பணிகளை சுமூகமாக ஆற்ற இயலும். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். கவனமற்ற வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும், வீணான செலவுகள் காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும், அதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம். தூக்கமின்மை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும், கால் வலியால் நீங்கள் பாதிப்படையலாம். ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் விதத்தில் இருக்கு. உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற பாடுபடுவீங்க. உங்களின் அபாரமான செயல்திறன் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் மனம் திறந்து கூறுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையில் நல்லுறவு ஏற்படும். இன்று நிதிநிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கும், பணம் நிறைந்தே காணப்படுது. இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மிதுனம் ராசிக்காரர்களே, இன்று முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் வெற்றி காண்பீங்க. நம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க. வேலை தொடர்பான பயணத்திற்கான சாத்தியம் இருக்குது. உங்கள் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து கிடைக்கும் பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உபரி பணத்தை சேமிப்பீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய சாதகமான நாளாக இருக்காது. இருந்தாலுமே திடமான போக்குடன் கடினமாக உழைத்தா வெற்றி பெற இயலும். பணிகளை கையாளும் போது பொறுமை தேவை. முறையாக திட்டமிட்டா இன்றைய இறுக்கமான பணிகளை திறமையாக கையாள முடியும். உங்கள் மனநிலையில் குழப்பங்கள் காணப்படலாம். அந்த உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இது உறவுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதத்தில் அமையுது. அதனால் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாகவே காணப்படும். தேவையற்ற செலவுகள் கவலையை உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதனால் மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. அமைதியாக இருந்து நல்ல ஆரோக்கியத்தை பராமரிங்க. தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது. சிம்மம் ராசிக்காரர்களே, இன்று சில பிரச்சனைகள் காணப்படும். அவற்றை நீங்கள் சாமர்த்தியமாக கையாள வேண்டும். விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறனால எச்சரிக்கையாக பழக வேண்டும். நீங்கள் உங்கள் துணையிடம் வன்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பாதிக்கும். உங்கள் துணையிடம் பொறுமையை கடைபிடிப்பது சிறந்தது. இன்று நிதிநிலைமையில் கட்டுப்பாடுகள் காணப்படுது. உங்கள் பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டும். தேவையற்ற செலவுகள் வருத்தத்தை ஏற்படுத்தும். சளியில் இருமலால் பாதிப்பு ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசிக்காரர்களே, இன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுது. இன்று பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். உங்களுடைய சிறப்பான செயல்திறனுக்கு உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீங்க.
நேர்மை மற்றும் அதனை ஒட்டி உறவாடுவதன் மூலம் அன்பு பிணைப்பை வளர்க்க முடியும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க உகந்த நாளாகவே இருக்கு. இது உறவுடைய நல்லிணக்கத்தையும் மேம்படுத்தும் விதத்தில் இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று புதிய பயனுள்ள முதலீடுகளை செய்வீங்க. உங்களிடம் அதிக பணம் காணப்படும், பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். பொறுமை ரொம்பவே அவசியம். அமைதியாக இருப்பதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளை சமாளிக்க இயலும். பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. பணியில பதட்டம் காணப்படும். இதனால் கவலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. உங்களுடைய பதட்டத்தை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இது உறவுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். கால்வலி மற்றும் பல்வலி ஏற்படலாம். சரியான மருத்துவ சிகிச்சை மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். தியானம் மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுத்தரும். விருச்சகம் ராசிக்காரர்களே, உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை. உங்கள் செயல்களில் வேகத்தை தவிர்க்கணும். உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சியை காணலாம். பணிகள் அதிகமாக இன்று காணப்படும். ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் தூண்டப்பட்டு கோபமடைவீங்க. உங்களின் குழப்பமான மனநிலை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இது உறவுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதத்தில் இருக்கு. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். சிறந்த புரிந்துணர்வுக்கு உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் சுமூகமாக இருக்காது. தேவையற்ற செலவினங்களால் கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்று காணப்படுது. தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொள்ளுங்க. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருங்க. பணியிட சூழல் முன்னேற்றத்தை அளிக்காது. முறையாக திட்டமிட்டு பணிகளை கையாள வேண்டும். நீங்கள் எளிதான விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. இன்று பணப்புழக்கம் குறைந்தே காணப்படுது. போதிய பணம் இல்லாத காரணத்தால் அதிகரிக்கும் செலவுகள் மற்றும் பொறுப்புகளை கையாளுவதை கடினமாக உணர்வீங்க. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்படலாம். அதனால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகரம் ராசிக்காரர்களே, இன்று உங்களின் உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ள நாளாக இருக்கு. இன்றைய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். உங்கள் செயல்திறனில் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை காணப்படும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் இருவரிடையில் நல்ல புரிந்துணர்வு காணப்படுது. இதனால் உறவுடைய பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். கும்பம் ராசிக்காரர்களே, இன்று சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாகவே இருக்கு. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீங்க. உறவுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடம் நம்பிக்கை வரும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் இன்று பணவரவு காணப்படுது. கணிசமான தொகையை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கடைசியா மீன ராசிக்காரர்கள், இன்று சற்று கடினமான நாளாகவே இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும். ஆன்மீக யாத்திரை இல்லைனா புனித யாத்திரை ஆறுதலை அளிக்கும். நீங்க மேற்கொள்ளும் பணியில அதிதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படும். உங்க செயல்திறன்ல கவனம் செலுத்துங்க. சக பணியாளர்களின் பொறாமைக்கு ஆளாவீங்க. நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காணப்படும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏமாற்றகரமாக இருக்கும். நிதி சம்பந்தமான முடிவுகள் இன்று எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்பதனால அதனை தவிர்க்க வேண்டும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் விதத்தில் இருக்கு. தோல்வலி இல்லைனா செரிமான சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். இன்று தேவையான மன உறுதியும் காணப்படாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில்
பனிரெண்டு ராசிக்கான நற்பலன்களையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.